வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டிகே செந்தில் மீடியா. நான் உங்கள் டிகே செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ விரால் மீன் வறுவல் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதை நல்லா மூணு தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு நாலாவது தடவை மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மீனை மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நாலாவது தடவை கழுவிக்கலாம். மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 4, வெள்ளைப்பூண்டு 7, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூனு மிளகாத்தூள். இதையும் நம்ம போட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம மீனில் அப்ளை பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை இதில் நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சு அதன் பிறகு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். மீன் இப்போ நம்ம நான்ஸ்டிக் தவாவில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம். நான் நல்லா கடலெண்ணெய் வாங்கியிருக்கேன். கடலெண்ணெயில் ஊற்றி நல்லா நம்ம வறுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, திருப்பி போட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா நம்ம வந்து மீனில் தரணும். மசாலா நல்லா நமக்கு அது ஃப்ளேவர் அதில் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. பாருங்கள், இதில் வந்து எக்ஸஸாக நம்ம வந்து இந்த அரிசி மாவோ இல்லை மற்ற இது கைண்டி இந்த உதிராமல் இருக்கிற கைண்டி வேறு எந்த பொருளாக சேர்த்தோம்னா அது வயிற்றுக்கு கேடாயிடும். அதனால் நம்ம வந்து இயற்கையாக என்னவோ அதை மட்டும் செஞ்சால் போதும். பார்த்தீங்கன்னா இதில் கார்ன்ஃப்ளோர் மாவுலாம் கூட சேர்ப்பாங்க. இந்த வந்து உதிராமல் இருக்கணுங்கிற கைண்டி அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க. இயற்கையாக நம்ம என்ன செஞ்சு சாப்பிடணுமோ சாப்பிட்டோம்னா தான் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லது. அது மாதிரி இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இறக்கி பரிமாற ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு விரால் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இயற்கையான முறையில் செஞ்சுருக்கிறேன். வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது, சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.